ஆக்டர் ஆர்யாவுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறனால ஆர்யாவோட ஒய்ஃபான சாயிஷா அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஆர்யாவுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்யா கூட எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோஸையும் மெமரபிள் ஃபோட்டோஸ் மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களோட பேபி ஃபோட்டோவை இதனால் வரைக்கும் சோஷியல் மீடியாவுக்கு காமிக்காமல் இருந்த ஆர்யா அண்ட் சாயிஷா ஃபஸ்ட் டைமாக அவங்களோட பேபி ஃபோட்டோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. சாயிஷா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஷேர் பண்ணிவிட்டு ஆர்யா கூட க்ளோஸாக இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாப்பி பர்த்டே டு மை லவ், யூ ஆர் த பெஸ்ட் ஃபாதர் சன் ஹஸ்பண்ட் ஹியூமன் பீன் எவர், வி ஆர் ஸோ பிளஸ்ட் டு ஹாவ் யூ இன் அவர் லைஃப்ஸ், தேங்க்யூ ஃபார் பீயிங் மைன், ஐ லவ் யூ ஃபார் எவர் அண்ட் பியாண்ட். இந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்களோட காதலோட இந்த பர்த்டே விஷஸை சாயிஷா ஷேர் பண்ணியிருக்காங்க. சாயிஷா சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல் ஆயிட்ருக்கு. ஆக்டர் சாயிஷா ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லேயே பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருந்துச்சு. ரொம்ப நாளாகவே இவங்களோட பேபியோட ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இன்றைக்கி ஆர்யாவோட பர்த்டே அப்படிங்கிறனால அவங்க பேபியோட ஃபோட்டோவை ஃபஸ்ட் டைமாக சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சாயிஷா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் மம்மா தான் குழந்தைய பாத்துக்கிறதே அவங்களோட வேலையா வச்சிட்டு இருக்காங்க. லாஸ்டா ஆர்யா கூட சேர்ந்து டெடி அப்படிங்கிற படத்துல மேரேஜ்க்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா சாயிஷா பெருசா எந்த ஒரு மூவிலையும் கமிட் ஆகாம தான் பேபிய பாத்துக்கிறதே முழு நேர வேலையா வச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சாயிஷா நடிப்புல அடுத்து ஏதோ படம் வரப்போறதா நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா சாயிஷா சைட்ல இருந்து அந்த விஷயத்த இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாம தான் இருக்காங்க.